அடுத்து என்னன்னு கேட்டா சாராணி, அவர் யார் சாராணி? பதில் இப்ப இவர் யாருன்னு கேட்டா இவர் தான் பெரிய அத்தாரிட்டி. இந்த 500 ஆண்டுகளாக எழுதப்படுகிற எந்த ஒரு மதுஹப் நூல்களா இருந்தாலும் இமாம் சாராணி சொல்லியிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டுவாங்க. அப்ப இந்த 900 சேத்தர் உள்ள ஒரு ஆள், உஸ்மானிய ஆட்சி துவங்கும் பொழுது இவர் வந்து பிறக்கிறாரு. உஸ்மானிய ஆட்சி மொத்தமாக துவங்குதுல, இந்த காபால் டூம் கட்டினானே அந்த கலாவுன் மன்னர், அந்த பரம்பரை ஆட்சி முடிஞ்சு உஸ்மானியர்கள் ஆட்சி வரும் பொழுது அந்த காலத்தில் தான் அவர் பிறக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 450-500 வருஷம் ஆகுது. இந்த 500 ஆண்டுகளாக எழுதப்பட்ட எந்த மதுஹப் கிதாபுகளாக இருந்தாலும் அதில் இவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேற்கோளாக இந்த கருத்து சரியானது. ஏனென்றால் இமாம் ஷாராணியை சொல்லியிருக்கிறார்கள், இப்படியெல்லாம் புகழ்ந்து 500 ஆண்டுகளாக மதுஹப் குப்பையில் எழுதி வைத்து விட்டு இது அர்த்தம் செய்யாண்டவுனே அவர் யார் ஷாராணி? நாங்கள் ஷாராணியை நாங்கள் எங்கே கொண்டாடணும்? மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கு இது தெரிய வாப்போம். அப்போ ஷாராணி இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஷாராணியை நீ புகழ்ந்து பேசியதை தனியாக எப்படி எடுத்து போடுவோம்? என்னென்ன புத்தகத்தில் ஷாராணியை பாராட்டி இவர் பெரிய அறிஞர், பெரிய அல்லாம ஆரிஃப் பில்லா, பெரிய இறை நேசர், சூஃபி, அவுளியா, இவருக்கு அவுளியாவுடைய கதை எழுதின இவரே அவுளியா என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிற தனியாக அடித்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இன்னொரு சவாலுக்கு அவங்க வந்துடுவாங்க. பொய் சொன்னார்களே ஆனால் சவாலுக்கு மேல் சவாலை சந்திக்க வேண்டி வரேன். எல்லாத்தையும் விட ஒரு கிறுக்கு போய் எழுதிட்டு போயிட்டேன், டாபிக் முடிஞ்சு போச்சு. ஒரு கிறுக்கு எழுத நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு அது சரியான பதில் சொல்லணும். சரி, என்ன மேடை பேசினேன் அதை ஜும்மாவில் பேசி இந்த மாதிரி இமாம் ஒரு அவுளியா சுபுக்கி இருந்தார்கள், அவர்கள் பெண் பார்க்க போனார்கள், போகும்போது என்ன செய்தார்கள் அப்படின்றத என்ன செய்யணும் பயானில் பண்ணி அந்த மாதிரி எல்லோரும் பண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லிப்பார். அதே மாதிரி இந்த ஷாராணி என்பவர் கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதுனது இன்னைக்கு ரெக்கார்டில் இருந்துகிட்டு இருக்கு, நிறைய எழுதிருக்கிறாரு. 40க்கு மேற்பட்ட நூல்கள், அவருடைய நூல்கள் வந்து தனியாக இணையதளங்களில் கிடைக்கிறது, நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி பெரிய பன்னூல் ஆசிரியராகவும் அவுளியாக மகான் என்றெல்லாம் சொல்லப்படுற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இந்த ஆள் எழுதியிருக்காரா, அவ்வளோ மதிக்கிறீங்களேன்னு கேட்டால் அவரெல்லாம் நாங்கள் யாருன்னு தெரியாத, தப்பிக்கிறது வேண்டி. அப்போ இந்த நேரத்தில் யாரெல்லாம் தெரியாதுன்னா, இப்போ எவனெல்லாம் அந்த ஷாராணி இமாமுடி பாராட்டி எழுதியிருக்கிறானோ அவ்வளோ பெரிய கண்டி, அவ்வளோ பெரிய இவரை கண்டிக்கிற மாதிரி வந்து அவரை அறிஞர்னு சொன்னாங்க. அவனுக்குலாம் காஃபின்னு பார்த்தா கொடுக்கணுமா இல்லையா? அதனால் வந்து இந்த அறைகுவல் வந்து கேமனால் வரைக்கும் ஏற்றுக்கிற முடியாது.